Inferno, Walagati, Arika Kudia or Virus, Adavilla or Atla Vichigari, Professor Robert Langdon, Ada Kandubudici, Arigano, is the Inferno Patatore, one line. Either Walakampola, Danbro Navala Mari, Namalanaria, Yosi Gavici, character Gudia, water Vici, Nada Nada, Sutta Vici, Conjum Kodapi, Naraya, history Pana Edith, Karasila Badil Sulira Padamna, Inferno. Our population is spiraling out of control. Inferno is the cure. Tom Hanks no artist in the Patana Patriomata, and a Romba favorite artist, our Arpudamana Nadiger, our Gadan the Path, our Priya Teen Ilanalum, Mudjarim Nala Nadirigare, from Felicity Jones, Pagat Roma Cutar Ganga, Nalan Facility, Yarik Facility, Felicity Dare. So cute are Ganga, Nala Nadiriganga, and now the characterization Conjum Vika Nala, Nadipu Perisa, Manas Lanicala. Namur Irfan Khan Padla or China Roll and Nadirigare, but China Roll are not smart and Nadirigare. Professor, you are having visions, aren't you? The people behind this would do anything to protect the truth. You have no idea what they're capable of. Tom Hanks, director Ron Howard, writer Dan Brown's combination of the three படங்கள்ல வீக்கான படம் இன்ஃபர்னோன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதுக்கு முக்கிய காரணம் படத்தோட நரேஷன். Professor Robert Langdon பிரச்சனை அவர் அந்த பிரச்சனையை தீக்க போராடுறாரு. அவர் கூட ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் ஒவ்வொரு க்ளூவா தேடி ஒவ்வொரு இடமா சுத்துறாங்க. நடுவுல ஒரு கரெக்டருக்கு வந்து ட்விஸ்ட் கொடுத்து வில்லனா மாத்துறாங்கன்னு கிட்டத்தட்ட Da Vinci Code, Angels and Demons patternலயே மொத்த படமும் அப்படியே போகுது. கொஞ்சம் predictableவே இருக்கு. படத்துல நிறைய தகவல்கள் சொல்லிட்டே இருக்காங்க. Of course நாவல்ல சொன்னதை விட கம்மி தான் but still படத்துக்கு இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நாவல்ல இருந்து நிறைய deviationsம் இந்த படத்துல இருக்கு. Dante's Inferno. Dante defined our modern conception of hell 700 years ago. James Bond படம் ஒன்னு இருக்கு. World is not enough அப்படினு Pierce Brosnan நடிச்ச படம். காரண காரியங்கள் வேறனாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி கதை தான். அதுல கூட இந்த இஸ்தான்புல்லாம் வரும். இந்த மாதிரி தசாவதாரம் கூட இதே மாதிரி கதைன்னு சொல்லிட்டு பாப்கார்ன் சாப்னூர் சொன்னாரு. கிட்டத்தட்ட அதான். பட் அந்த தமிழ் படத்துக்கு இந்த இங்கிலீஷ் படத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. வாட்? இந்த இங்கிலீஷ் படத்துல டாம் ஹாங்க்ஸ் வந்து ஊர் ஊரா போவாரு. அந்த தமிழ் படத்துல எல்லா கமலாசனும் இந்த கமலாசன் தேடி சென்னைக்கு வந்துருவாங்க. நீங்க வேற எதனா அடி பார்க்க முடியாது. சரியா? அதான் ஒரே டிஃபரன்ஸ். சோ டெக்னிக்கலா ரொம்ப சம படம் தான் இது. மியூசிக் நல்லா இருக்கு, சிஜி நல்லா பண்ணிருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத மாதிரி நல்லா சிஜி பண்ணிருக்காங்க, சவுண்ட் டிசைன் பண்ணிருக்காங்க, எடிட்டிங் பண்ணிருக்காங்க, கேமரா பண்ணிருக்காங்க, எல்லாமே செம்மையா இருக்கு. பட் கண்டென்ட் வீக்கா இருக்கிறதுனால படம் ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யத்தை நம்மளுக்கு தரல. ராபர்ட் லாங்டன் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தரை காமிச்சாரு. அவர் என்ன ஆனாரு, அவங்க ரெண்டு பேரும் ஏன் அந்த மாஸ்கை திருடுறாங்க, எப்படி வந்து இர்ஃபான் கான் டாம் ஹாங்க்ஸை கண்டுபிடிச்சி வந்து காப்பாத்துறாரு, ஏன் வந்து தியேட்டரில் பாப்கார்ன் இவ்வளோ வேலை விற்கிறாங்கன்ற மாதிரி படம் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. Why was someone shooting at you? Everything is out of focus. மொத்தத்துல இன்னொரு Da Vinci Code, இன்னொரு Angels and Demons மாதிரியான படம் தான் இன்ஃபர்னோ. இன்னொரு படத்தை அதே மாதிரி பார்க்கிறதுக்கு அந்த படத்தை இன்னொரு தடவை பார்த்துடலாமே, என்ன சொல்றீங்க? ஒன்னு ரிலீஸ் ஆனா பயங்கரமா 4-5 படம் 6-7 படம் மொத்தமா ரிலீஸ் ஆகி தியேட்டரே கிடைக்க மாட்டேது, இல்லைன்னா ரிலீஸே ஆக மாட்டேது. இந்த வாரம் வந்து ஒரு தமிழ் படம் கூட ரிலீஸ் ஆகலை. அம்மணின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு போல இருக்கு. பட் நான் செக் பண்ண வரைக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு ஷோஸ் எங்கேயும் ஸ்க்ரீன் பண்ணல. மல்டிப்ளெக்ஸில் வந்து வீக்கெண்ட் தான் அந்த படத்துடைய ஷோஸே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வீக்கெண்ட் நான் ஊரில் இல்லைன்றனால அந்த படத்தை நான் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்து நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நான் போய் அந்த படத்தை பார்க்குறேன். இந்த வாரம் 3 இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அக்கௌண்டன்ட், இன்ஃபர்னோ, கேர்ள் ஆன் த ட்ரெயின். மற்ற 2 படத்தையும் பார்க்குறதுக்கு டைம் இல்லைன்றதால நாங்கள் இன்ஃபர்னோ மட்டும் பார்த்துட்டோம். போன வாரம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வாரம் வந்து சொல்கிறேன். அந்த ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துல லிங்க் வரும். இந்த இடத்துல நீங்கள் வந்து அது அனோடேஷன்ஸ் ஆன் பண்ணால் தான் லிங்க் பார்க்க முடியும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி போய் பேஜை லைக் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய புது புது விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம், என் பழைய விஷயங்கள்லாம் கூட ஷேர் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்து நல்லா டைம் வேஸ்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு நல்ல தமிழ் படம் ரிலீஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த செல்ஃபி ரிவ்யூவை முடிகிறேன். ஓகே, பாய்.